वेलकम टू ऑयल अलग चैनल नांदा उंगलोड दिव्या कॉस्मेटिक फॉर्मुलेटर इनकी नम्मा पाका पोर वीडियो एनन पाथिंग ना और हेर्बल सोप मेल्टन पोर मेथड ला पाका पोरो इंदे हेर्बल सोप के मेन आन एडिटिव्स एनन पाथिंग ना लेमन पील पाउडरो हाइबिस्कस ओड लीफ पाउडरो इद रेंडो ना मेन इंग्रेडिएंट अदु मट्टुम इल्लाम इंदे சோப் பார்த்திங்கன்னா டபுள் லேயர்டாக நம்ம பண்ண போகிறோம். எப்படி லேயர் பை லேயர் நம்ம ஆட் பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் பார்ப்போம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த சோப் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நான் ரெண்டு சோப் பேஸ் எடுத்திருக்கேன். ஒன்று கோட் மில்க் சோப் பேஸ், இன்னொன்று வந்து ஆலோவேரா சோப் பேஸ். ஆலோவேரா சோப் பேஸ் பார்த்திங்கன்னா நேச்சுரலாக நமக்கு க்ரீன் கலரில் தான் கிடைக்கும். ஸோ அது வந்து என்னோட கான்செப்டுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் எடுத்திருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா ஹைபிஸ்கஸ் லீஃப் பவுடர். இதில் அதிகமான விட்டமின் சி இருக்கனால நம்மளோட கொலாஜன் ப்ரொடக்ஷனை நல்லா ப்ரொமோட் பண்ணுது. அப்படி ப்ரொமோட் பண்ணுறனால என்ன கிடைக்குதுன்னு பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்கின்லாம் வந்து சாகாக இருந்தாலோ இல்லை ரிங்கிள்ஸ் இருந்தாலோ ஸ்கின் டைட்டனிங் பண்ணி கொடுத்து நேச்சுரலாக எக்ஸ்ஃபோலியேட்டும் பண்ணி கொடுக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா லெமன் பீல் பவுடர். இதுலேயுமே விட்டமின் சி அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஆக்னி ப்ராப்ளமை க்யூர் பண்ணுது, பிக்மெண்டேஷனையும் ரெடியூஸ் பண்ணி கொடுக்குது. இதுதான் நம்மளோட ரெண்டு மெயினான அடிட்டிவ்ஸ். அதுக்கு அடுத்த இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா பேசில் எசென்ஷியல் ஆயில். இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு எசென்ஷியல் ஆயில், நல்ல ஹெர்பேஷியஸ் ஒரு மாதிரி மூலிகைத்தன்மையான ஒரு ஸ்மெல் கொடுக்கும். இப்போ இதோட ஃபுல் ரெசிபி பார்க்கலாம். கோட் மில்க் சோப் பேஸ் 80 கிராம் எடுத்துக்க போகிறேன். ஆலோவேரா பேஸ் 70 கிராம், ஹைபிஸ்கஸ் லீஃப் பவுடர் 0.5 கிராம், லெமன் பீல் பவுடர் 0.5 கிராம், பேசில் எசென்ஷியல் ஆயில் 1 ml, எல்லோ கலர் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், ஆப்ஷனல் தான் அது. இப்போது இந்த ஹெர்பல் சோப்பை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு தேவையான பொருள் எல்லாமே வந்து நான் மெஷர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஆலோவேரா சோப் பேஸும் கட் பண்ணி வச்சாச்சு, கோட் மில்க்குமே கட் பண்ணி வச்சாச்சு. இப்போ இது ரெண்டுத்தையுமே ரொம்ப குட்டி குட்டியாக நம்ம வந்து கட் பண்ணி தனித்தனி கண்டெய்னரில் எடுத்துக்கலாம். கட் பண்ண ரெண்டு சோப் பேஸையுமே டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ண போகிறோம். இப்படி சின்ன சின்னதாக கட் பண்ணும்போது கொஞ்சம் சீக்கிரமாக நமக்கு மெல்ட் ஆகும். அது மெல்ட் ஆகிற சமயத்தில் நான் ரெண்டு பவுடரையுமே வந்து டிஸ்டில்டு வாட்டர் மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்க போகிறேன். ரெண்டுத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிடக்கூடாது, தனித்தனி கண்டெய்னரில் மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி இருந்தால் போதும், ரொம்ப தண்ணியும் ஊற்றிடக்கூடாது. அதே சமயத்தில் என்னோட மோல்டையும் நான் ரப்பிங் ஆல்கோஹால் ஸ்ப்ரே பண்ணி ஸ்டெரைல் பண்ணி வச்சுக்க போகிறேன். இந்த மாதிரி ஃப்ளவர் ஷேப் உள்ள மோல்டு எடுத்திருக்கேன். கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு எனக்கு இந்த குட்டி ட்ராப்பர் எடுத்திருக்கேன். இப்போ என்னோடய சோப் பேஸ் ரெண்டுமே வந்து மெல்ட் ஆகிடுச்சு. அதில் ஒயிட் கலரில் இருக்கிறது வந்து லெமன் பீல் பவுடர் மிக்ஸ் பண்ணதை ஆட் பண்ணிக்க போகிறேன். இன்னொரு இதில் பார்த்திங்கன்னா அந்த ஹைபிஸ்கஸ் லீஃப் பவுடரை வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். இதில் கொஞ்சோண்டு லெமன் பீல் பவுடரில் வந்து நான் எல்லோ கலர் ஆட் பண்ணிக்க போகிறேன். உங்களுக்கு பிடிச்ச கலர் நீங்கள் லெமன் எல்லோவாக இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை ஆரேஞ்ச் கூட ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நான் ஹைபிஸ்கஸ் லீஃபோட பவுடரை மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதை வந்து நீங்கள் ஸ்டவ்லேருந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன், பட் வாட்டர் பாத்லேருந்து நான் எடுக்கலை. இந்த வாட்டர் பாத் ஏன் அந்த கலரில் இருக்குன்னா நான் ஸ்பேச்சுலாவை அதில் மிக்ஸ் பண்ணேன். அந்த வாட்டரில் மிக்ஸ் பண்ணனால சோப்பு வந்து அதில் கலந்துருச்சு. இப்போ நான் எல்லோ கலர் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு கலர் வேணுமோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது பேசில் எசென்ஷியல் ஆயிலில் வந்து நான் ஹைபிஸ்கஸ் லீஃப் பவுடரில் ஆட் பண்ண போகிறேன். அந்த மிக்சரில் வந்து நான் ஆட் பண்ணலை, ஏன்னா லேயர் லேயராக இருக்கும். ஸோ எசென்ஷியல் ஆயில் வந்து மிக்ஸ் ஆகிடும் எப்படின்னாலும். ஃபஸ்ட்டு வந்து அந்த ட்ராப்பரை வச்சு அந்த லெமன் பீல் பவுடர் மிக்ஸ் பண்ண சோப் பேஸை மட்டும் எடுத்து நான் இதை மாதிரி ஃபஸ்ட்டு லேயரில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டார் கூட ஒரு ஒரு லேயராக தான் இருக்குது. ஸோ ஒரு ஒரு லேயருக்கும் நான் ஒரு ஒரு கலர் கொடுக்குற போகிறேன். இந்த ட்ராப்பரை யூஸ் பண்ணி அந்த மாதிரி லேயர் வைஸ் லேயராக நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். இதை ஆட் பண்ணி முடிச்சதுனே உடனே நீங்கள் அந்த க்ரீன் கலர் வந்து ஆட் பண்ணக்கூடாது. அப்படி ஆட் பண்ணோன்னா ரெண்டுமே வந்து மிக்ஸ் ஆகிடும். இப்போது ஒன் லேயர் நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா உடனே அந்த ரப்பிங் ஆல்கோஹாலை ஸ்ப்ரே பண்ணிடணும், அப்போ தான் பபிள்ஸ் டிஸப்பியர் ஆகும். இப்போ கொஞ்சம் நேரம் நான் விட்டு அது கொஞ்சம் சாலிட் ஆனதுக்கப்புறம் நான் வந்து க்ரீன் கலரை ஆட் பண்ணுறேன். இது ரொம்ப சாலிட் ஆகிடுச்சுன்னா ரெண்டுமே தனித்தனியாக வந்துடும். ரொம்ப தண்ணியாக இருக்கும் போது ஆட் பண்ணிட்டிங்கன்னா டபுள் கலர் ரெண்டும் வந்து ஒரே கலராக மாறிடும்.
ஸோ அதனால் கொஞ்சம் கெட்டி ஆகிற சமயத்தில் நம்ம வந்து செகண்ட் கலர் ஆட் பண்ணிடணும். இது கொஞ்சம் பொறுமை தேவை தான். இப்போது நான் தேர்ட் லேயர் ஆட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு எல்லோ, அடுத்தது க்ரீன், திரும்பி எல்லோ ஆட் பண்ணுறேன். இதே மாதிரி நம்ம மோல்டு ஃபுல்லாக ஆகிற வரைக்கும் ஆட் பண்ண போகிறோம். உங்களுக்கு ஒவ்வொரு வாட்டி பபிள்ஸ் வரும்போதும் நீங்கள் ரப்பிங் ஆல்கஹால் ஸ்ப்ரே பண்ணிகிட்டே வரணும். அப்படி ஸ்ப்ரே பண்ணலன்னா அங்கங்கே கொஞ்சம் அசிங்கமாக தெரியும், ஃபினிஷிங் வந்து பர்ஃபெக்டாக இருக்காது. நான் இந்த நாலு மோல்டு மட்டும் இப்படி லேயர் லேயராக பண்ணிவிட்டு மீதி இருக்கிறதெல்லாம் ஒரே மோல்டில் டபுள் கலராக மட்டும் ஊற்றிட போகிறேன். இப்போது இதுக்கு மேலே வந்து திரும்பி நம்ம அகெயின் கொஞ்சம் சாலிட் ஆன பிறகு, இப்போ நான் ஊற்றும் போதே அதில் கலக்கிறது வந்து உங்களுக்கு தெரியல, மேலே ஃப்ளோட் ஆகிறது தான் தெரியுது. ஸோ அதுதான் கரெக்டான டைமிங் வந்து நம்ம அடுத்தடுத்த லேயரை ஆட் பண்ணுறதுக்கு. அகெயின் பபுள்ஸ் ஃபார்ம் ஆச்சுன்னா நீங்கள் ரப்பிங் ஆல்கஹால் ஸ்ப்ரே பண்ணிக்கணும். இப்போது மோல்டில் எல்லாத்துலேயும் ஊற்றியாச்சு. ரப்பிங் ஆல்கஹால் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு இதை அப்படியே ஒரு 1 hour டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுடலாம். 1 hour நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டதுக்கு அப்புறம் அன்மோல்டு பண்ணி பார்க்கலாம் இதோட லேயர்ஸ்லாம் எப்படி வந்திருக்கு அப்படின்றது. ரொம்ப அழகாக வந்திருக்கு, உங்களுக்கு அந்த லேயர் தெரியும்னு நினைக்கிறேன். நடுவில் நடுவில் அந்த க்ரீன் கலர், உங்களுக்கு இதே மாதிரி தான் பண்ணணும்ல, வேறு கலர்ஸ் வச்சு கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஒயிட் அண்ட் ரெட்டு, பிளாக் அண்ட் ஒயிட்டு, அந்த மாதிரிலாம் இதில் லேயர்ஸ் பண்ணும்போது இன்னும் ப்ரைட்டாக தெரியும். இது வந்து சட்டில் கலர்ஸ்ன்றனால அந்தளவுக்கு ப்ரைட்டாக தெரியல, பட் இட் கேம் அவுட் வெல். இதே மாதிரி எல்லாத்தையுமே நான் அன்மோல்ட் பண்ணி காட்டுறேன். இது வந்து டபுள் கலராக நம்ம பண்ணது, லேயராக பண்ணாமல் ஜஸ்ட் ஒரு 2 கலரை மொத்தமாக ஊற்றுனது. அதுவுமே பார்க்க அழகாக தான் இருக்குது. லைட்டிங்கில் பார்க்க இது கலர் ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. இந்த மாதிரி நம்ம பொறுமையாக பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் அட்ராக்ட் ஆவாங்க கஸ்டமர்ஸு. ரொம்ப லைட்டிங்கில் சூப்பராக வந்திருக்கு ரெண்டுமே. டபுள் டபுள் கலர்ஸ் வந்து கிளியராக தெரியுது, நமக்கு ஒன்றோட ஒன்று பிளெண்ட் ஆகிடலை. லேயர் மெத்தடில் அதுதான் ரொம்ப முக்கியமானது, ரெண்டு கலரும் பிளெண்ட் ஆகிடக்கூடாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு என்ன வீடியோ வேணும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள், என்னால் முடிஞ்ச அப்லோட் பண்ணுறேன். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.